ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக் பேஸ்தா. இந்த வீடியோவில் உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி எனபிள் டிசபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் பேனர் அனிமேஷனும் டெக்ஸ்ட் அனிமேஷனும் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் மேலே மவுசூர் பண்ணால் இந்த ஸ்க்ராலிங் ஸ்டாப் ஆகிடும். ஸோ மவுசூர் பண்ணால் ஸ்க்ரால் ஆகும். ஸோ இந்த ஆக்ஷன்ஸை ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நான் டிசபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. அதுக்கு நீங்கள் இந்த 3 dot ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிங்கிற மெனுவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட்டுன்னு சர்ச் பண்ணியும் இந்த பேஜுக்கு வந்துடலாம். இங்கே சைட் கேன் யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டிருக்கு. ஸோ இந்த செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக எனபிள் இருக்கும். இதை நீங்கள் டோன்ட் அலவ் சைட் டு யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா எந்த வெப்சைட்லேயுமே ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ நான் இப்போ அந்த வெப் ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனர் அனிமேஷன் ஒர்க் ஆகலை, டெக்ஸ்ட் ஸ்க்ராலும் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு மட்டும் நான் இதை எனபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ இங்கே ஒரு ஐக்கான் எனபிள் ஆகிருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் வாஸ் பிளாக்ட் ஆன் திஸ் பேஜ்னு போட்டிருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே ஆல்வேஸ் அலோவ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டுக்கு மட்டும்தான் எனபிள் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன நினப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு மட்டும் பிளாக் பண்ணால் போதும், மற்ற வெப்சைட்டுக்கெலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. மறுபடியும் இங்கே நான் ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறத டைரெக்டாக சர்ச் பண்ணிக்கிறேன். இங்கே மறுபடியும் நான் எல்லா சைட்டுக்குமே எனபிள் பண்ணிக்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்டை. ஸோ ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு மட்டும் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு மட்டும், டக் தகவலுக்கு மட்டும் பிளாக் பண்ணணும்னா ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நாட் அலோடு யூஸ் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்டுன்றது. ஸோ இங்கே வந்து இந்த வெப்சைட்டுக்கு மட்டும், டக் தகவல் .com மட்டும் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு மட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த வழியில் நீங்கள் உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்டை எனபிள் அண்ட் டிசபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.